வணக்கம். பொதுகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கொரோனாவால் பாதிப்படைந்துள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுக்க விவசாயம் மீன்பிடி தொழில்கள் மேம்பாட்டிற்கான திட்டங்களை அறிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 1,00,000 கோடி ரூபாயில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதியம் ஏற்படுத்த முடிவு. வேளாண் கட்டமைப்பு நிதியம் குறு உணவுப் பொருள் நிறுவனங்களுக்கு நிதியுதவி போன்ற நிதியமைச்சரின் அறிவிப்புகளால் கிராமப்புற பொருளாதாரம் மேம்படும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வரும் 2nd கட்ட வந்தே பாரத் திட்டம் இன்று தொடக்கம். 88,000 பேர் தாயகம் திரும்ப விருப்பம். உத்தரப்பிரதேச மாநிலம் அவ்ரயா என்ற இடத்தில் லாரிகள் மோதி ஏற்பட்ட விபத்து 24 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. மீட்பு நடவடிக்கைகள் தீவிரம். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் 35% அதிகரிப்பு. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 85,940 எட்டியது. வங்கக்கடலில் தமிழகத்திற்கு அப்பால் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். கொரோனா தொற்றால் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை மீட்டெடுக்க பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த 20,00,000 கோடி ரூபாய் நிதி தொகுப்பு குறித்த விவரங்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். அதன்படி நேற்று வேளாண் உள்கட்டமைப்பு நிதியை 1,00,000 கோடி ரூபாயில் உருவாக்குவது, 10,000 கோடி ரூபாயில் குறு உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவனங்களை அமைப்பது, மூலிகை பயிரிடுவதை ஊக்குவிக்க 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை நிதியமைச்சர் வெளியிட்டார். வேளாண் உற்பத்தி பொருட்களை பாதுகாத்து பராமரிக்க வேளாண் கட்டமைப்பு நிதியாக 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தொழில்துறையினரை ஊக்குவிக்கவும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிவித்து வரும் நிதியமைச்சர் விவசாயம் கால்நடை வளர்ப்பு மற்றும் தேனி வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு உதவும் வகையிலான திட்டங்களை நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடையே பேசுகையில் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தின் மூலம் 18,700 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 6,400 கோடி பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருப்பதாகவும் விவசாயிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் வேளாண் கட்டமைப்பு நிதியம் ஒன்று உடனடியாக தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். A number of measures have been taken to support farmers. Particularly additional steps that we have taken where the minimum support price purchases to an extent of 74,300 crores had taken place during the lockdown. 74,300 crores of purchases based on minimum support price happened during the lockdown, and also 18,700 crores have been transferred to the accounts of farmers directly into their accounts under the scheme PM Kisan Samman. தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் 13,340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்த அவர் இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து வகையான கால்நடைகளுக்கும் 100% தடுப்பூசி போடப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்றார். கால்நடை வளர்ப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு நிதிக்கு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஊரடங்கு காலத்தில் பால் பொருட்களின் தேவை 25% வரை குறைந்திருப்பதாக கூறிய அவர் பால் வள கூட்டுறவு சங்கங்களுக்கு ஆண்டுக்கு 2% வட்டி தள்ளுபடி அளிக்கப்படும் என்றார். கூடுதலாக சுமார் 5,000 கோடி ரூபாய் புழக்கத்திற்கு வரும் என்றும் சுமார் 2 கோடி விவசாயிகள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஆழ்கடல் மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்க 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டம் தொடங்கப்படும் என்றும் இதன் மூலம் கிடைக்கும் வேலைவாய்ப்புகளால் 55,00,000 பேர் பயனடைவார்கள் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். 11 crore liters have also been extra procured over and above the usual quantities which come to the market. 4,100 crores have been paid on that account.
So money goes to the hands of the milk producing farmers or dairy keepers. A new scheme also was utilized for interest subvention of about 2% per annum for dairy cooperatives. Additionally, 2% per annum of interest subvention also was provided to incentivize prompt payment, repayment and interest servicing. So, and this scheme is further to be continued, and this is expected to unlock 5,000 crores of additional liquidity, benefiting 2 crore farmers. மேலும் தேனி வளர்ப்புக்கு 500 கோடி ரூபாய் வழங்கப்படும், மருத்துவ மூலிகை சாகுபடிக்கு 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். செய்தியாளர் சந்திப்பின் போது நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று வெளியிட்டுள்ள 1,00,000 கோடி ரூபாயில் வேளாண் உள்கட்டமைப்பிற்கான நிதியம், மீன்வள திட்டங்களுக்கு 20,000 கோடி உள்ளிட்ட அறிவிப்புகளை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பலரும் வரவேற்று பாராட்டியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது ட்விட்டர் பதிவில் நிதியமைச்சரின் அறிவிப்புகள் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்திருப்பதுடன், மாநிலங்களுக்கிடையே வேளாண் உற்பத்தி பொருட்கள் கொண்டு செல்வதற்கான தடையை மத்திய அரசு நீக்க முடிவு செய்திருப்பது பாராட்டுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்காக சட்டம் இயற்ற இருப்பது விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு அதிக விலை கிடைக்க வழிவகுக்கும் என்றும், லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் கூறியுள்ளார். எண்ணெய் வித்துக்கள், சமையல் எண்ணெய்கள், உருளைக்கிழங்கு, வெங்காயம் போன்றவற்றின் விற்பனை கட்டுப்பாட்டை தளர்த்தியிருப்பது வேளாண் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் வெங்கையா நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சரின் வேளாண் சார்ந்த அறிவிப்புகளை வரவேற்று தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்த அறிவிப்புகள் உதவும் என்றும், கடின உழைப்பை நல்கும் விவசாயிகள் மீனவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கால்நடை பால்வளத்துறை மேம்பாட்டு நடவடிக்கைகளையும் நிதியமைச்சர் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ள பிரதமர், விவசாயிகளுக்கு இந்த நடவடிக்கைகள் ஊக்கமளிக்கும் என கூறியுள்ளார். நிதியமைச்சரின் இந்த அறிவிப்புகள் இந்தியாவின் நலன் விவசாயிகளின் மேம்பாட்டில்தான் உள்ளது என்பதை முழுமையாக பிரதமர் நரேந்திர மோடி அரசு நம்புவதை வெளிக்காட்டுகிறது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் அவர்கள் சுயசார்பு அதிகாரத்தை பெறக்கூடிய வகையில் உதவிகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள அமித்ஷா, இதனை வெளியிட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். இதேபோல் பிஜேபி தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவும் நிதியமைச்சரின் வேளாண் சீர்திருத்த நடவடிக்கைகளை வரவேற்றுள்ளார். மிக அதிக அளவிலான விவசாயிகளுக்கு இந்த அறிவிப்புகள் பலனளிப்பதுடன் அவர்களின் வருவாயை பெருக்கும் நடவடிக்கையாக அமைந்துள்ளது என்று அவர் ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த நாடு தழுவிய ஊரடங்கு நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில், உள்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று விரிவான ஆலோசனை நடத்தினார். 4ஆம் கட்ட ஊரடங்கு முற்றிலும் வேறுபட்டதாக புதிய விதிமுறைகளுடன் வரும் 18ஆம் தேதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் குறிப்பிட்டிருந்தது நினைவிருக்கலாம். அதன்படி 4ஆம் கட்ட ஊரடங்கு விதிமுறைகள் மற்றும் தளர்வுகள் குறித்து அமைச்சர் அமித்ஷா நேற்று புதுதில்லியில் பல்வேறு கட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 5 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் உள்துறை செயலாளர் அஜய் பல்லா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுவின் 15ஆவது கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் முன்முயற்சிகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அப்போது உள்நாட்டில் தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் N95 முகக்கவசங்கள் நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் அளவுக்கு உற்பத்தி செய்யப்படுவதாக குழுவில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் தெரிவித்தனர். இது நாட்டின் தற்போதைய தேவையை பூர்த்தி செய்வதாக இருப்பதுடன் எதிர்கால தேவைக்கும் போதுமானது என்று அப்போது தெரிவிக்கப்பட்டது. கொரோனாவை முறியடிக்க 18,000 வென்டிலேட்டர்கள் உள்ளதாகவும், மாநிலங்கள் மற்றும் மத்திய சுகாதார நிறுவனங்களுக்கு சுமார் 84 லட்சம் முகக்கவசங்கள், 48 லட்சம் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை மத்திய அரசு வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது.
கொரோனா தொற்று மையங்களில் தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவது குறித்தும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. கொரோனா தொற்றை கையாள்வதற்கான திட்டங்கள் மற்றும் நாடு முழுவதும் உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை, அதிக உயிரிழப்பு ஏற்பட்ட மாநிலங்கள், அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் போன்ற விஷயங்கள் குறித்தும் அரசின் முன்னுள்ள சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், ஹர்தீப் சிங் பூரி, இணையமைச்சர் நித்யானந்த ராய் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கொரோனா தொற்று பாதிப்புக்கு ஆளாகி வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்படுவோர் பின்பற்ற வேண்டிய புதிய நடைமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய நடைமுறைகளின்படி நோய் அறிகுறி இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு பரிசோதனை முடிவுக்காக காத்திருப்போரும் நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்களும் இந்த நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி லேசான மற்றும் மிதமான தொற்று பாதிப்பு உடையோர் கொரோனா சிகிச்சை மையங்களில் அனுமதிக்கப்பட வேண்டும். நடுத்தரமான பாதிப்புடையோர் கொரோனா சிகிச்சைக்கான பிரத்யேக சுகாதார மையங்களில் சேர வேண்டும். கடுமையான பாதிப்புடையோர் கொரோனா பாதிப்புக்கான பிரத்யேக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட வேண்டும். மருத்துவர்களால் மிதமான அல்லது அறிகுறிக்கு முந்தைய நிலையில் உள்ளதாக கருதப்படுவோர் வீட்டு தனிமையில் இருக்கலாம். வீடுகளிலேயே தனிமைப்படுத்தி இருப்பதற்கான வசதி உள்ளவர்கள் அவரவர் வீட்டில் தங்களை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்திக் கொள்வதுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ள குடும்ப உறவினர்களையும் தனிமைப்படுத்திக் கொள்ளலாம். இதுபோன்று தனிமைப்படுத்தப்பட்டிருப்போர் நாள் முழுவதும் மருத்துவமனைகளுடன் தொடர்புடைய காப்பாளரை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காப்பாளர்களும் தொற்று பாதிக்கப்பட்டோருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த அனைவரும் ஹைட்ராக்சி குளோரோக்வின், ஃப்ரோபிலாக்சிஸ் மாத்திரைகளை மருத்துவரின் பரிந்துரைப்படி உட்கொள்ள வேண்டும். ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்து எந்நேரமும் செயல்படும் வகையில் வைத்திருக்க வேண்டும். அவரவர் உடல்நிலையை அவ்வப்போது கண்காணித்து அதன் விவரத்தை சம்பந்தப்பட்ட மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிக்கு தெரியப்படுத்த வேண்டும். சுய தனிமைப்படுத்திக் கொள்வதற்கான உறுதிமொழி படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். நோயாளிகளின் காப்பாளர்கள் வீட்டு தனிமைப்படுத்தலுக்கான சுகாதாரத்துறையின் நடைமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அத்துடன் தனிமைப்படுத்தி இருப்போர் தங்கியிருக்கும் அறையில் உடனிருக்கும் போது சம்பந்தப்பட்ட காப்பாளர்களும் மூன்றடுக்கு மருத்துவ முகக்கவசங்களை அணிய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள வழிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துவது தொடர்பான கூடுதல் வழிமுறைகளை சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சுகாதார பணியாளர்கள் கொரோனா தடுப்பு மருத்துவமனைகளில் இருக்கும்போது அந்த உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதவி மையங்களில் பணியாற்றும் ஊழியர்கள், மருந்தகங்களில் பணியாற்றுவோர், சுகாதார பணியில் உள்ள ஊழியர்களுக்கு தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு என்பதால் மூன்றடுக்கு மருத்துவ முகக்கவசங்களை அணிவதுடன் கைகளில் கையுறை அணிய வேண்டும் என சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தும் போது அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பின்பற்ற வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் ஷிரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் சுமார் 12 லட்சம் பயணிகள் அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்காக 1000 ரயில்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து இதுவரை சிறப்பு ரயில்கள் மூலம் தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் ரயில்வே வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் நாள் ஒன்றுக்கு 300 ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு சுமார் 1 லட்சம் தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்படுவதாகவும் ரயில்வே வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது. பயணிகள் அனைவரும் உரிய பரிசோதனைக்கு பின்னர் ரயில்களில் அனுமதிக்கப்படுவதுடன் அவர்களுக்கு இலவச உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் 2ஆம் கட்ட திட்டம் இன்று தொடங்கி வரும் 22ஆம் தேதி வரை செயல்படுத்தப்பட உள்ளது. சுமார் 31 நாடுகளிலிருந்து 149 விமானங்கள் மூலம் இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். 2ஆம் கட்ட திட்டத்தில் இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட 18 நாடுகள் கூடுதலாக இடம்பெற்றுள்ளன. இதுவரை பல்வேறு நாடுகளிலும் உள்ள இந்திய தூதரகங்களில் 88,000 இந்தியர்கள் தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்து பதிவு செய்துள்ளனர். பணிக்காக சென்று வேலை இழந்த தொழிலாளர்கள் உள்ளிட்டோருக்கு 2ஆம் கட்ட வந்தே பாரத் திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசா காலம் முடிவடைந்தவர்கள், மருத்துவ உதவி தேவைப்படுவோர், கர்ப்பிணிகள், வயது முதிர்ந்தோருக்கு முன்னுரிமை அளித்து தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகமும் வெளியுறவு அமைச்சகமும் மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். வளைகுடா நாடுகளிலிருந்து மட்டும் 39 விமானங்களும், ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து 11 விமானங்களும் இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார்.
இதற்கிடையே மாலத்தீவு தலைநகர் மாலேயிலிருந்து 588 இந்தியர்களுடன் நேற்று புறப்பட்ட INS ஜலஸ்வா கப்பல் நாளை காலை கொச்சி துறைமுகத்தை வந்தடையும் என்று தெரிகிறது. சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்கள் கப்பல்கள் மூலம் தாயகம் அழைத்து வரப்படுகின்றனர். இதில் வரும் பயணிகள் அனைவரும் கேரளா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். முன்னதாக அவர்களுக்கு குடியுரிமை சோதனை மற்றும் உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் அவுரையா என்ற இடத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற இரண்டு லாரிகள் இன்று அதிகாலை மோதிக்கொண்டதில் 24 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 36 பேர் படுகாயமடைந்தனர். அங்குள்ள மீஹௌலி என்ற இடத்தில் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. தில்லியிலிருந்து 50 தொழிலாளர்களை அழைத்து கொண்டு மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு லாரி மீஹௌலியில் தொழிலாளர்கள் தேநீர் அருந்துவதற்காக சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை ஏற்றி கொண்டு வந்த மற்றொரு ட்ரெய்லர் லாரி ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது பலமாக மோதியது. இதில் இரண்டு லாரிகளும் அருகிலிருந்த பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்தன. சம்பவ இடத்திலேயே 24 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் 36 தொழிலாளர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நடந்த இடத்தில் காவல்துறை அதிகாரிகளும் சுகாதாரத்துறையினரும் விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாலை நிகழ்ந்த இந்த சம்பவத்திற்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மின்னணு முறையில் வேளாண் வர்த்தகத்தை மேற்கொள்ளக்கூடிய இணையதளமான ஈ நாமில் 18 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த மேலும் 38 மண்டிகள் இணைந்து மொத்தம் 1000 மண்டிகளாக உருவாகி சாதனை படைக்கப்பட்டுள்ளது. ஈ நாம் வேளாண் வர்த்தக இணையதளத்தில் மத்திய பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத், பஞ்சாப், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் 38 புதிய மண்டிகள் இணைந்திருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஊரடங்கு நடைமுறையில் உள்ள தற்போதைய சூழலில் தனிமனித இடைவெளியை கடைபிடித்து வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்தி விற்பனை செய்வதற்கு ஈ நாம் இணையதளம் மிகச்சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும் ஆன்லைனில் விற்பனை மேற்கொள்ளப்படுவதால் உத்தரவாதம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஒரே நாடு ஒரே சந்தை என்ற வாய்ப்பை இந்த இணையதளம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் இதனால் பரிவர்த்தனை செலவுகள் குறைவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மொத்த உணவு தானிய உற்பத்தி 2019-20 பருவ காலத்தில் 295.67 மில்லியன் டன் என்ற அளவை எட்டி சாதனை படைக்கும் என மத்திய அரசு கணித்துள்ளது. இதற்கு முந்தைய ஆண்டை காட்டிலும் 10.46 மில்லியன் டன் அதிகமாக இருக்கும் என்று வேளாண் அமைச்சகம் வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது. முக்கிய பயிர்களின் உற்பத்தி விகிதம் குறித்த 3வது திட்ட அறிக்கையை வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நெல் உற்பத்தி 118 மில்லியன் டன்னாக இருக்கும் என்றும் இது கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத சராசரி உற்பத்தியை விட 8 மில்லியன் டன் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோதுமை உற்பத்தி 107 மில்லியன் டன்னாக மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் முந்தைய ஆண்டை காட்டிலும் இது 3.58 மில்லியன் டன் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் 35% அதிகரித்துள்ளது. இந்த தொற்றுக்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 85,940 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 2,233 பேர் பாதிக்கப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 85,940 உயர்ந்துள்ளது. 30,153 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 2,752 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றால் மோசமான பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 29,100 அதிகரித்துள்ளது. இதில் 1,068 பேர் உயிரிழந்துள்ளனர், 6,654 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 9,931 பேர் பாதிக்கப்பட்டு 606 பேர் உயிரிழந்தனர், 4,035 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 4,595 பேர் பாதிக்கப்பட்டு 239 பேர் உயிரிழந்தனர், 2,283 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் 2,461 பேர் பாதிக்கப்பட்டு 225 பேர் உயிரிழந்தனர், 829 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 8,895 பேர் பாதிக்கப்பட்டு 123 பேர் உயிரிழந்தனர், 3,518 பேர் குணமடைந்துள்ளனர். இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று புதிதாக 434 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 10,108 அதிகரித்துள்ளது. சென்னையில் ஒரே நாளில் 310 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்தமாக தலைநகர் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 5,946 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் சுமார் 213 பேர் குணமடைந்ததை அடுத்து மாநிலத்தில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 2,599 உயர்ந்துள்ளது. நேற்று மேலும் 5 பேர் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தின் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 71 அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் தவிர்த்து இதர மாவட்டங்களில் இன்று காலை 10 மணிக்கு டாஸ்மாக் மதுபான கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டன. டாஸ்மாக் மதுபான கடைகளை பொது முடக்க முடியும் வரை திறக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மாநில அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவின் அடிப்படையில் மதுபான கடைகளை திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்ற தடை உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததை தொடர்ந்து டாஸ்மாக் கடைகள் இன்று முதல் திறக்கப்படும் என டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் அறிவிப்பு வெளியானது. அதன்படி பெருநகர சென்னை காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மால்கள், வணிக வளாகங்கள், நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது என்றும் பிற மாவட்டங்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு ஒரு கடையில் 500 டோக்கன்கள் மட்டுமே வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் என்றும் கடைக்கு வரும் அனைவரும் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்று காலை 10 மணிக்கு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் நீங்கலாக இதர பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டன. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்காக மொத்தம் 2,895 பள்ளிவாசல்களுக்கு 5,450 மெட்ரிக் டன் பச்சரிசி வழங்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் கொரோனா தொற்று நிவாரண உதவிகளை அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்றால் இஸ்லாமியர்கள் தங்களது வீடுகளிலேயே நோன்பு கஞ்சி தயாரித்து பண்டிகையை கொண்டாடும் வகையில் பள்ளிவாசல்களுக்கு மொத்தமாக பச்சரிசி வழங்கப்பட்டு பின்னர் ஒவ்வொருவருக்கும் பிரித்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 88 பள்ளிவாசல்களுக்கு ஒரு நபருக்கு 150 கிராம் வீதம் இதுவரை 130 டன் பச்சரிசி வழங்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஊரடங்கு நடைமுறையில் உள்ளதால் மின் கட்டணம் செலுத்த அடுத்த மாதம் 22 வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா ஆகியோர் பங்கேற்று கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கமணி, கடந்த 4 நாட்களாக புதிதாக தொற்று ஏற்படாமல் கொரோனா இல்லாத மாவட்டமாக நாமக்கல் மாறியுள்ளதாக தெரிவித்தார். ஊரடங்கு காலத்தில் தொழிற்சாலைகள் இயங்காததால் மின் சேவை குறைந்துள்ளது என்றும் ஏப்ரல் மாத மின் கட்டணம் அபராதமின்றி கட்டுவதற்கு அடுத்த மாதம் 22 வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்யும் இந்திய பாரம்பரிய மருத்துவ முறையில் தயாரிக்கப்பட்ட கபசுர குடிநீரை எந்தெந்த வயதினர் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அருந்தலாம் என்று இன்காப்ஸ் தலைவர் கண்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார். இப்போது இந்த உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனாவிற்காக கொரோனாவில் இருக்கக்கூடிய குறிகணங்களை குறைப்பதற்காக கபஜர குடிநீர் அனைவராலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கபஜர குடிநீர் 3 வகையாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஒன்று வந்து ட்ரீப்ளைட், அதாவது நோய் தற்காப்பு முறையாகவும், ரெண்டாவது குவாரண்டைன் பண்ணப்பட்டவர்களுக்கும், மூன்றாவது COVID-19 அந்த கரோனா பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பேஷண்ட்களுக்கும் இது வந்து கபஜர குடிநீர் வந்து பயன்படுத்தப்படலாம். 5 கிராம் 200 ml வாட்டரில் வந்து நம்ம போடணும். போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அது சுண்ட வற்றணும். வற்றி 60 ml அளவுக்கு வந்து வற்ற வச்சு அதனை வந்து வடிகட்டி குடிக்க வேண்டும். பெரியவர்கள் வந்து 50-60 ml வந்து குடிக்கலாம். சிறியவர்கள் வந்து 30 ml எடுக்கலாம். இது குறைந்தபட்சம் 14 நாட்கள் கண்டிப்பாக இந்த கபஜர குடிநீர் வந்து எடுத்துக்கலாம். 14 நாட்களுக்கு மேற்பட்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது சித்த மருத்துவருடைய ஆலோசனை பேரில் எடுப்பது நன்மை பயக்கும்.
மத்திய அரசு அறிவித்துள்ள 20 லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு திட்டத்திற்கு சிறு தொழில் நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பு கிடைத்து வருகிறது. தொழில்களுக்கு அளிக்கப்படும் கடனை திருப்பிச் செலுத்த 4 ஆண்டு காலம் அவகாசம் அளிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளதற்கு திருவள்ளூர் மாவட்ட சிறு தொழில் உரிமையாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். The relief package announced by our honorable finance minister will be very helpful for us. Automatic loan package of around 3 lakh crore for the MSME with a moratorium of 1 year and repayment for 4 years will be very helpful for us. Thank you very much to the government of India. மத்திய அரசு அறிவித்துள்ள சிறு தொழில்துறை கடன் திட்டங்களால் சிறு வணிகர்களுக்கும் பெருமளவிற்கு பயன் ஏற்படும் என்று கோவையைச் சேர்ந்த சிறு வணிகர் சின்னத்தம்பி கூறுகிறார். 2 மாசமா தொழில் எந்த எல்லாம் நடுவெளிஞ்சு போச்சுங்க. அதனாலங்க 2 மாசம் வேலை இல்லாததுனால ரொம்ப தொழில் நடுவெளிஞ்சனால மத்திய அரசு நமக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. நரேந்திர மோடி சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய கடன் வசதி திட்டங்கள் சிறு தொழில்களுக்கு புத்துயிர் அளிக்கும் என்று உதகையைச் சேர்ந்த சிறு வணிகர்கள் மோகன் மற்றும் சரத்குமார் கூறுகின்றனர். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த 20 லட்சம் கோடியிலே தள்ளுவண்டி வியாபாரிகளுக்கு மற்றும் சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எந்த விதமான பிணையும் இல்லாமல் 10,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை தருகிறேன் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. உண்மையிலுமே அந்த தள்ளுவண்டி மற்றும் சிறு வியாபாரிகளுடைய வாழ்க்கையிலே விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திட்டம். மத்திய அரசு ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் தள்ளுவண்டி வியாபாரிகளுக்கும் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. மிக பாராட்டுக்குரியது. மத்திய அரசு வந்து 20 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரெண்டாவது என்னென்னா, ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப பங்களிப்பு, வரவேற்கத்தக்க விஷயம். இது சிறு குறு நடுத்தர தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இதை அறிவித்த நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜி அவர்களுக்கும் நம்ம பாரத பிரதமர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். சிறு தொழில்கள் வளர்ச்சி பெற மத்திய அரசு அறிவித்துள்ள திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று வேலூர் மாவட்ட சிறு தொழில் சங்க மாவட்ட தலைவர் அமுதா கணேசன் கூறுகிறார். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து குறு தொழில் நிறுவனங்களுக்கு முதலீடு வரம்பு 1 கோடியாக இருந்தது. முன்ன வந்து 25 லட்சம் இருந்து 1 கோடி ஆக்கியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. நடுத்தர தொழில்களுக்கு 2 கோடி வைத்திருக்காங்க. ஸ்மால் ஸ்கேலுக்கு வந்து 5 கோடி இருந்து 10 கோடி. விவசாயிகளுக்கும் விவசாய நலன்கள் மேம்பாட்டிற்கும் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் பயனுள்ளது என்று திருவாரூர் காரியமங்கலம் விவசாய பண்ணை உரிமையாளர் ரஃபீக் கூறுகிறார். ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து 1 லட்சம் கோடி விவசாயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டி அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த தொகை இருக்க அது சரியான முறையில் வந்துட்டு எல்லா விவசாயிகளுக்கும் சென்றடையணும் அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் ரொம்ப தனிப்பட்ட ஒரு முறையில் நல்ல ஒரு விஷயமா பார்க்குறோம். இது அறிவித்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அஸ் வெல் அஸ் திரு நமது பாரத பிரதமர் அவர்களுக்கும் நன்றி. அது டெல்டா ரீஜன் ஒரு விவசாயிங்கிற முறையில் நன்றி தெரிவிச்சுக்கோ. வேளாண் துறையை மேம்படுத்த மத்திய அரசு ஒதுக்கியுள்ள நிதியால் விளைபொருட்களை சேமித்து வைக்க வாய்ப்புகள் ஏற்படும் என்று தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ராமகவுண்டர் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அறிவித்த 20 லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களும் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த திட்டங்கள் எந்தெந்த பகுதியிலே அதிக விலை கொடுக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்து விலை அதிகமாக விவசாயிகளுக்கு லாபம் தருகின்ற பயிரை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள், வரவேற்கின்றோம். சாலையோர வியாபாரிகளுக்கு முதலீட்டு மூலதனமான 10,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது வியாபாரிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 40 நாட்களாக வேலையில்லாமல் இருக்கும் தங்களுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும் என்று அரியலூர் மாவட்ட சாலையோர வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு அறிவித்த 10,000 சாலையோட தரைக்கடை வியாபாரிகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நன்றி. இது 10,000 கடனாக கொடுக்கறது மத்திய அரசு கொடுக்கறது ரொம்ப எங்களுக்கு உதவியாக இருக்கும். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 46,24,383 பேராக அதிகரித்துள்ளது. கொரோனாவுக்கு இதுவரை உலக நாடுகளில் 3,08,463 பேர் உயிரிழந்துவிட்டனர். 17,57,220 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். உலகிலேயே அதிகபட்சமாக அமெரிக்காவில் 14,84,000 பேர் பாதிக்கப்பட்டு 88,507 பேர் உயிரிழந்துள்ளனர்.
இங்கிலாந்தில் 236,000 பேர் பாதிக்கப்பட்டு 33,998 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ரஷ்யாவில் 262,843 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 2,418 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாலியில் 223,000 பேர் பாதிக்கப்பட்டு 31,610 பேர் உயிரிழந்தனர். ஸ்பெயின் நாட்டில் 274,367 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 27,469 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் 803 பேரும், பங்களாதேஷில் 298 பேரும், ஆப்கானிஸ்தானில் 153 பேரும், இலங்கையில் 9 பேரும் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் நாளுக்கு நாள் குணமடைவோரின் விகிதம் அதிகரித்து உயிரிழப்போரின் விகிதம் குறைந்து வருகிறது. தொடக்கத்தில் 20% இருந்த உயிரிழப்புகள் தற்போது 15% குறைந்துள்ளது. குணமடைவோரின் எண்ணிக்கை 85% உயர்ந்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே 730 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 750 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக உருவாக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மீனவர்கள் மத்திய வங்கக்கடல், தெற்கு வங்கக்கடல், குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த புயலுக்கு ஆம்பன் என பெயரிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தெற்கு கடலோரத்திலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்படும் என்றும் வானிலை மைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனாவால் பாதிப்படைந்துள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுக்க விவசாயம், மீன்பிடி தொழில்கள் மேம்பாட்டிற்கான திட்டங்களை அறிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 1,00,000 கோடி ரூபாயில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதியம் ஏற்படுத்த முடிவு. வேளாண் கட்டமைப்பு நிதியம், கூட்டு உணவுப் பொருள் நிறுவனங்களுக்கு நிதியுதவி போன்ற நிதியமைச்சரின் அறிவிப்புகளால் கிராமப்புற பொருளாதாரம் மேம்படும். பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வரும் இரண்டாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் இன்று தொடக்கம். 88,000 பேர் தாயகம் திரும்ப விருப்பம். உத்தரப்பிரதேச மாநிலம் அவ்ரயா என்ற இடத்தில் லாரிகள் மோதி ஏற்பட்ட விபத்து, 24 தொழிலாளர்கள் உயிரிழப்பு, மீட்பு நடவடிக்கைகள் தீவிரம். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் 35% அதிகரிப்பு. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 85,940 எட்டியது. வங்கக்கடலில் தமிழகத்திற்கு அப்பால் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.